இங்க பாருங்க, இன்னைக்கு ஷூட் எடுக்க போற இடம் பெரிய இடம், எல்லாரும் ஒழுங்கா நடிக்கணும். அதான் நான் பாத்துக்கிறேன் சார், பயங்கரமான வாய்ப்பு குடுத்துக்கிறீங்க, சமாளிச்சிடறேன். டேய் டைரக்டா, ஏன்டா இந்த மாலை மூக்குல மாட்டி விட்டா? ஏன்பா, விநாயகர் மாஸ்க் கிடைக்கல, அதனாலதான் மாலையை மாட்டி விட்டுக்கிறேன். டைரக்டா, மாம்பழத்துக்கு பதிலா அண்ணாச்சி பயம் குத்திருங்க. என்ன டைரக்டா, லேட்டஸ்டியா? மாம்பழம் சீசன் இல்லையா, அதனாலதான் அண்ணாச்சி பயம் குத்துக்கிறேன். சார், எனக்கு இந்த வேஷம் குத்துக்கிறீங்க, ரொம்ப பெருமையா இருக்குது சார். ஒழுங்கா நடிக்கணும், வேஷம் குத்துட்டேன்னு நெக்கல் பண்ண கூடாது. விநாயகர் சதுர்த்தி சமாளிச்சிருவோம். லேட்டஸ்டா, இவர் யாரு மாலை மாட்டி வச்சிருக்கீங்க சார்? அவர் தான் சார் விநாயகர். விநாயகரா, ஏதாவது மாஸ்க் மாட்ட வேண்டியதானுங்க. ஏம்பா, உங்க நல்லபடி நடிச்சு தரேன், நீ ஏன் கவலைப்படுற? நடிச்சு காமிங்க பாக்கலாம். நச்சிட்டா போச்சா? நான் டைரக்டரா. ஓகே, நான் சொன்னதெல்லாம் கவனம் இருக்குல்ல, அதெல்லாம் அசால்ட்டா பேசிடுவோம் சார். என்ன முருகரா, நீங்க பேசுறீங்களா? இந்த ஊன்ட்டு என்ன பண்ண போதுன்னு தெரியுது. ஆரம்பிச்சிருங்கப்பா வத்திக்கைய. நான்ப்பா, எல்லாரும் ஓகே தானே? ஓகே, நீங்க அப்படி பாங்க. நார்தர் கிட்ட போட்டு வரையா, இப்படி வாங்க. கரெக்டா நச்சிருவீங்களா? கரெக்டா நச்சிருவோம் சார். ஓகே ஓகே, எல்லாரும் சீனுக்கு தங்குற மாதிரி நில்லுங்க. நீங்க அப்படி போடுங்க சார். நான் என்ன சார் பண்றது? ஹோட்டல்ல போய் கொத்து பரோட்டா சாப்பிடுவாயா? ஃபேமிலி தான் உங்களுக்கு எப்பவுமே. ஓரவாயா, ஒத்திகை தான் பாக்குறாங்க. ஒத்திகை தானே சார்? சரி, நான் ஓரமா நிக்கிறேன் சார். நல்லா பண்ணுவாங்களா? தெரியலையாப்பா. ஓகே, ஆக்ஷன். ஏய் சிவனும் சத்தியும் சேர்ந்தா மாசுடா, சத்தியும் சிவனும் சேர்ந்தா தூளுடா. ஏய் நாராயண நாராயண நாராயணா. வணக்கம் சாமி. நல்லா இரு நாரதர, என்ன தொப்பியும் கண்ணாடியும் போட்டுக்கிற? தொப்பி வெயிலுக்கு போட்டேன், கண்ணாடி ஸ்டைலுக்கு போட்டேன். ஆகட்டும் ஆகட்டும், எனக்கும் ஒரு தொப்பி இருந்தா வாங்கிக்கிட்டு வா. நான் பல்லாவர சந்திக்கு போனா கண்டிப்பா வாங்கிட்டு வரமா உனக்கு. சரி, என்ன கழகம் மூட்டை வந்திருக்கிற இன்னைக்கு? இது என்ன பழம்? என்ன பழம்? மாதுளம் பழம். என்னமே கோபப்படுற சாமி, மன்னித்து விடுங்கள், அது வந்து பலாப்பழம். ஓ, தவறுதல சொல்லிடுனோ, சாரி. டைரக்டர், நான் சொல்றாங்க அதெல்லாம் பாத்துக்கலாம்ப்பா, ஃப்ளோல அப்படியே ஓடுதுல, போட்டோம் விடு. நீ இருவரும் தவறுதலா சொல்லிவிட்டீர்கள். இது பலா பழமும் இல்லை, மாதுளம் பழமும் இல்லை, இது அதிசய பழம். அதிசயமா? புரியவில்லையே. இந்த பழத்தை ஒருவர் தான் சாப்பிட வேண்டும், சாப்பிட்டால் ஞானம் பிறக்கும். குழப்பத்தை ஆரம்பிக்கே வந்துட்டியா நாரதா? அன்னையே, தந்தையே, நான் போய் குழப்பத்தை ஏற்படுத்துவேனா? இப்போ போ, கரெக்டா இருக்கும். நான் நாதர் மாமா, சின்னதா பழம் எடுத்துட்டு வந்துக்கிறேன். விநாயகா, இது சின்ன பழமா? எனக்கு இது சின்ன பழம் தான் மாமா. மகனே விநாயகா, உனக்கு இந்த பழம் வேண்டுமா? ஆமா தந்தையே, எனக்கு இந்த பழம் வேண்டும். நீயும் முருகாவும் பாதி பாதி எடுத்துக்கோங்க. பழத்தை பிரிக்க கூடாது சாமி, பழத்தை பிரித்தால் இதில் உள்ள பலன் கிடைக்காது. என்ன நாரதா, பழத்தில் என்ன பலன் இருக்குது? ஒன்னும் புரியலையே. இந்த பழத்தை ஒருவர் தான் சாப்பிட வேண்டும், இருவர் சாப்பிட்டால் பழத்தில் பலன் இல்லை. சரி விநாயகா, நீ மட்டும் சாப்பிட்டு விடு, தம்பிக்கு தெரியாத சாப்பிட்டு விடு. நாராயணா நாராயணா, முருகன் கேட்டா என்ன சொல்வீங்க? இங்க இருக்கிறவங்க மட்டும்தான் தெரியும், முருகனுக்கு எப்படி தெரியும்? நான் வரும்போதே மெசேஜ் அனுப்பிட்டேன் வாட்ஸ்அப்ல. பேசாம நான் சாப்பிட்டுட்டுமா? ஏன், நான் சாப்பிட்டுறேன், நீ கம்னுக்கிறியா? ஐயா, நான் சாப்பிட்டதும் உனக்கு ஆவே ஆவாது. சண்டை போட்டுக்காதீங்கம்மா, முருகர் வந்துருவாரு. மாமா, எங்க பழம்? பழம் இருக்கிறது முருகா, அது உங்க அண்ணன் விநாயகர் கிட்ட இருக்குது. அண்ணா, நான் தான் சின்னவன், எனக்கு பழம் கொடு. டேய் முருகா, நட மரியாதை இல்லாம பேசுற, நான் தான் பெரியவன், எனக்கு தான் பழம். நாராயண நாராயண, இப்படியா சண்டை போட்டுக் கொள்வது அண்ணனும் தம்பியும்? பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன வேலை பண்ற பாரு நாரதா. நான் சொல்லுவேன் இல்லையா, முருகன் மத்துக்குள்ள விநாயகர் சாப்பிடணும், நீங்க தானே சொன்னீங்க? எப்போ அப்படியே சொன்ன? நாரதர் பேச்சு எல்லாம் கேக்காதப்பா, உனக்கு என்னப்பா பழம் தானே போனா? ஆமா, இந்த பழம் எனக்கு வேணும். நான் கடைக்கு போயிட்டு உனக்கு நல்ல பழமும் நாலு பயம் தரேன், நீ கவலைப்படாத. கடையில் இருக்கும் பழம் இந்த பழம் போல் வருமா? என்னடா பண்ண போற, கோத்து விட்டு வேடி பண்ற? எனக்கு இந்த பழம் வேணும், நான் தரமாட்டேன். தரமாட்டேன்னு புரிய வைப்பேன். தம்பி பாக்குற எல்லாம் மூஞ்சி மலையை குத்திடுவேன். ஏய், என்னடா பண்ற, பழத்தை புடிப்பேன்ற, எவ்வளவு நிக்கலையா? சண்டை போட்டுக்காதப்பா. ஏய் நாரதா, எதனா ஒரு வழி சொல்லுடா. சொல்றேன் வழியா, உங்க ரெண்டு பேர்ல யார் இந்த ஊரை முதல்ல சுத்திட்டு வரீங்களோ அவங்களுக்கு தான் இந்த பழம். என்கிட்ட சைக்கிள் வருவேன். நிக்கல் பச்சா, எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தியா? உனக்கு எத்தனை சைக்கிள் தான் வாங்கி கொடுக்குற? நீ உட்காந்து டிபி வச்சு போதா? நான் இப்ப போய் சைக்கிள் ஊர் சுத்திட்டு வரேன், பழத்தை எடுத்து வச்சிருங்க.
விநாயகா பயத்த முருகன் தான் வாங்குவோம் பழுதி. மாமா அதெல்லாம் தெரியாது எனக்கு, இந்த பயம் தான் ஓனும். விநாயகா நீயும் போய் சுத்திட்டு வா. அவன் ஸ்லிம்மாக்கு நான் போயிட்டான் சைக்கிள்ல, நான் குண்டாக்கு இருந்தேன். அதுவும் கரெக்ட் தான். இப்ப என்ன பண்றதா? நான் ஒரு யோசனை சொல்லிட்டேன் விநாயகா. சொல்லு மாமா. நாரதா திருப்பி எப்படியும் கலகம் வச்சுட்டாரப்பா. சாமி என்ன எனக்கு போய் பயப்படுறீங்க? நான் எது இருந்தாலும் நல்லது தான் பண்ணுவேன். மாமா சட்டு புட்டு என்ன ஐடியான்னு சொல்லு. இந்தா விநாயகா. நான் பலகை கொடுக்குறா. கையில பழ வச்சுக்கிற, எழுத முடியாது, நானே எழுதிடுறேன். என்ன பண்ணுவோம் தெரியல, நீ பண்றது பார்த்தா. சாமி நீ அறியாதது ஒன்றும் இல்லை, இதுவும் ஊரு தான், முருகன் சுத்தி வருவதும் ஊரு தான். விநாயகா நீ சுத்தி கொண்டு பயத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். சுத்திட்டேன். இந்த பழம் உனக்கு தான். குடி. துரோகம் துரோகம், துரோகம். முருகா நீ ஏன் ஆத்திரப்படுகிறாய்? நான் ஊர் சுத்திட்டு வரேன், அண்ணனுக்கு இங்கே பழி குத்துட்டா. அது உங்க அப்பாவுக்கு கரெக்டா சொல்லுவாரு. என்னப்பா இதான் நியாயமா? எனக்கு ஒண்ணும் தெரியாதுடா, எல்லாம் நாரதனா பண்ணது. தம்பி சீவலத்தை சுத்திட்டு நான் பயத்தான சம்பவம் ஒன்னு வாங்கல. எப்படி முடியும்? முன்னு முன்னாள் சேர்க்கை சுத்திட்டு வந்தேன. கீழே கொஞ்சம் பாரு. கீழயா? சிவலோகம் போட்டுக்குதா? போட்டுக்குது. உனக்கு சந்தேகம் வந்தா நான் சுத்தி காமிக்கிறேன். பாத்தியா சுத்திட்டேன். இது சீட்டிங், இதை ஒத்துக்க மாட்டேன். முருகா வேற வழி இல்ல, ஒத்துதான் தீரணும். நான் போறேன். எனக்கு அம்மா வேணாம், அப்பா வேணாம். ஏய் முருகா, ஏய் முருகா. நாரா என நாரா என வந்த வேலை முடிஞ்சிச்சு. சூப்பர் 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 சூப்பர். எப்படி சார் இருந்துச்சு ஒத்திக்க சொல்லுங்க. எப்படி இருந்துச்சு? இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் போலது. நாரா சொன்ன மங்குஷ் மண்டியா? என்னப்பா திட்டுற? ஏண்டா இவ்வளவு ஆக்டிங் பண்ற, இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம்னு சொல்ற? நடிப்புல பிச்சு தள்ளி இருக்கிறேன், பெட்டரா இருந்துக்கான்ற. சாரிப்பா அவன் தப்பா சொல்லிட்டான். எப்படிமா இருந்துச்சியா? நல்லாவே இல்ல. டேய் இது புடியா கெடபர மம்ட்டி எடுத்துனடா, பழத்து தோண்டி தாமிக்கி விட்டுலாம். ஏய் என்ன பேசுற? இதுக்கு மேல என்ன பேசுனா? கூட்டு வந்து நம்ம டைரக்டர். ஏம்பா இன்னொரு வாட்டி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கு சொல்லுவோம்பா. இங்க வாங்க கொஞ்சம். என் அரைய கார்டு மண்டியா, இன்னொரு வாட்டி நாங்க நடிக்கணுமா? நடிச்சாதான் ஃபேமெண்ட். அப்ப இவ்வளவு நேரம் நடிச்சதுக்கு? நோ ஃபேமெண்ட் சார், நாளைக்கு தான் சார் நாடகம் போட போறோம். நாளைக்குள்ள பெட்டரா நடிக்கிறோம் சார். எனக்கும் புடிக்கல, நானும் போறேன். ஐயோ எல்லாம் போயிடுறாங்கல்ல சார். விநாயகர் வாசு முருகர் வாசு சே வாசு நான் போறேன் சார். போடா சார். நான் செய்ய சொல்றேன். அட போடா சார். நீங்க கவலைப்படாதீங்க, நான் ஒரு பாட்டு பாடி கூட்டத்தை கூட்டிருவேன். என்னயா பாட்டு பாட? புள்ளியார்பட்டி ஹீரோ நீ தான் சாணி கருண வச்சா நானும் ஹீரோப்பா. புள்ளியார்பட்டி ஹீரோ நீ தான் சாணி கருண வச்சா நானும் ஹீரோப்பா. எல்லாம் போயிடுறாங்க. கபடி தான். ஐயோ பல்வலகாத வந்துட்டேன் சாமி. மன்னிச்சிங்க மன்னிச்சிங்க.